இந்தியா மற்றும் பங்களாதேச அணிகள் விளையாடவுள்ள முதல் டெஸ்ட் போட்டி நாளை 14ஆம் தேதி சட்டோகரமில் காலை 9 மணிக்கு துவங்க உள்ளது. டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற முக்கியமான போட்டி என்பதால் இந்திய அணி நிச்சயம் இந்த தொடரில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதே நேரத்தில் ரோஹித் சர்மா, பும்ரா, ஜடேஜா, ஷமி இல்லாதது இந்திய அணிக்கு கொஞ்சம் பின்னடைவாக அமையலாம். இந்நிலையில் இந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி என்னவாக இருக்கும் என பார்க்கையில் கேப்டன் கே எல் ராகுல் மற்றும் சுப்மன் கில் ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக களமிறங்கலாம். அடுத்தடுத்து புஜாரா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் அய்யர், ரிஷப் பண்ட் என பேட்ஸ்மேன்களும், ரவி அஸ்வின் மற்றும் அக்சர் படேல் என சுழற்பந்து ஆல்ரவுண்டர்களும், வேகப்பந்து வீச்சாளர்களாக சிராஜ், சர்துல் தாகூர், உமேஷ் யாதவ் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கலாம். ஜெயதேவ் உணர்கட் யாருக்கும் மாற்று வீரராக அணியில் இணையாமல் திறமையின் அடிப்படையில், அதாவது விஜய் ஹசாரே டிராபி தொடரில் சிறப்பாக செயல்பட்டதால் அணியில் சேர்க்கப்பட்டார். அதன்படி 12 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் அவருக்கு பங்களாதேஷ் செல்வதற்கான விசா இன்னும் கிடைக்கவில்லையாம். எனவே அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட முடியாது என தகவல் வெளியாகி உள்ளது. எனவே இந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் சுப்மன் கில், கே எல் ராகுல், சடேஸ்வர் புஜாரா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் அய்யர், ரிஷப் பண்ட், ரவி அஸ்வின், அக்சர் படேல், சர்துல் தாகூர், முகமது சிராஜ், உமேஷ் யாதவ் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.